ஜோதிட அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் பத்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே மேஷ ராசியினர் பிக்கல் பிடுங்கள் எதுவும் இல்லாமல் எதையும் சுலபமாக சமாளிக்கும் வாரம் இது ராசியில் குரு இருக்க ராசிநாதன் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் இளைஞர்களுக்கு இதுவரை நடந்து வந்த எதிர்மறையான பலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் நடக்கும் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் சிறிய விஷயங்களால் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று கூடுவீர்கள் காவல் நிலையம் வழக்கு நீதிமன்றம் என்று அலைந்து திரிந்தவர்களுக்கு அனைத்து இப்போது நல்லபடியாக ஒரு முடிவுக்கு வந்து தெளிவு பிறக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கான அமைப்புகள் உருவாகும் சிலருக்கு அரபு நாடுகளின் வேலை தொழில் போன்ற தொடர்புகள் ஏற்படும் இஸ்லாமிய நண்பர்கள் உதவுவார்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு சாதகமான நிலை வரும் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களின் பணம் வரும் உங்களில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சாதிக்கும் நேரம் வந்துவிட்டதால் இனி கவலை இருக்காது சிலருக்கு வெளியூர் மாறுதல் செக்ஷன் மாறுதல் இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படத்தக்க சம்பவங்கள் உண்டு வேலை செய்யுமிடங்களின் வீண் வாக்குவாதம் வேண்டாம் புதிய முயற்சிகளை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைப்பது நல்லது ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களே வாரம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரன் இரு பெரும் பாபர்களான செவ்வாயோடு இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார் எதிர்ப்புகள் உருவாகும் வாரம் எது இதுவரை உங்களிடம் பணிந்தவர்கள் இப்போது எதிர்க்க துணிவார்கள் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களையும் செயல்படுபவர்களையும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழிப்பீர்கள் சிலருக்கு பெண்கள் விஷயத்தில் சுகமும் செலவுகளும் வார இறுதியில் உண்டு தேவை அதிகமாக கடன் வாங்க வேண்டாம் கிரெடிட் கார்டு இருக்கிறது என்று தேவையில்லாததை வாங்கிவிட்டு சிக்கலில் மாட்டாதீர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய வாரம் இது இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நல்லவைகள் நடக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் போன்றவைகள் நடக்கும் லாபாதிபதி குரு பனிரெண்டில் மறைந்து ராகுவோடு இணைந்து ஆறாம் இடத்தை பார்ப்பதால் சிலருக்கு இதுவரை இருந்து வந்த கடன் நோய் எதிரி தொந்தரவுகள் அனைத்தும் சாதகமாக மாறி தீர்வுக்கு வரும் அரசு வகை உத எதிர்பார்ப்போருக்கு நல்லவை நடக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே மிதுனத்திற்கு சிக்கல்கள் எதுவும் இல்லாத வாரம் இது ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பதால் இது விசேஷமான வாரம்தான் சிறப்பு பலனாக ஏற்கனவே உங்கள் மூலமாக உதவிகளை பெற்ற ஒருவர் அந்த நன்றி கடனை திருப்பி செலுத்தும் வாரமாக இது இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுகளும் வேலை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நல்ல வருமானங்களும் இருக்கும் இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் நியாயமான நேர்மையான விஷயங்கள் நிறைவேறும் இளைய பருவத்தினர் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வீர்கள் வீண் விரயங்கள் இனிமேல் இருக்காது என்பதால் பாக்கெட்டில் பணம் தங்கும் குடும்ப விஷயங்களிலும் தொழில் விஷயங்களிலும் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு இருப்பதால் எதுவும் எல்லை மீறி போகாது கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையும் குரு லாபத்தில் வலுப்பெற்று இருப்பதால் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுபகாரியம் இருக்கும் நீண்ட நாள் நடக்காமல் இழுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக முடிவுக்கு வரும் கடகம் கடக ராசிக்காரர்களே வார இறுதியில் கடகநாதன் சந்திரன் அமாவாசை அமைப்பில் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் தடைகளும் தாமதங்களும் உள்ள வாரம் இது அதே நேரத்தில் யோகாதிபதிகள் குருவும் செவ்வாயும் சாதகமான நிலையில் இருப்பதால் அனைத்தும் இழுபறியாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் சாதகமாக முடியும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிர்பாலினர் மீது ஈர்ப்பு ஏற்படும் காலகட்டம் இது காதல் விவகாரங்களின் சிக்கல் அதனால் அடுத்த வருடம் மன அழுத்தம் வரும் கடகத்திற்கு தேவையான மாற்றங்கள் இருக்கும் இது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வாரம் இது கணவன் மனைவி உறவு சுமாராகத்தான் இருக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரியான பெண்களின் கீழ் வேலை பார்ப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகளுக்கு நன்மைகள் உண்டு தொழில் சீர்படும் லாபம் தரும் வரும் லாபத்தை சேமிக்க முடியும் செலவுகள் குறையும் விரயங்கள் இருக்காது கலைஞர்களுக்கு முயற்சிகளுக்கு பின் தான் நல்லவை நடக்கும் சுய தொழில் செய்பவர்கள் வளம் பெறுவார்கள் அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு அலுவலகங்களின் நெருக்கடிகள் இருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே கிரக நிலைகள் சிம்ம ராசிக்கு சாதகமாக இருப்பதால் எல்லா வழிகளிலும் நன்மைகள் மட்டுமே இருக்கும் வாரம் இது எதிர்ப்புகள் பலவீனமாகி தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும் யோக கிரகங்கள் வலுவாக இருப்பதால் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இப்போது நல்லபடியாக நடக்கும் இளைஞர்கள் சிலருக்கு அவர்களின் வாழ்க்கை லட்சியத்தை அடைவதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகள் இருக்கும் அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு கெடுதல்கள் எதுவும் இருக்காது பெண்களுக்கு சிறப்புகள் சேரும் உங்களுக்கு ஆகாத கிரகமான சனி ஏழில் அமர்ந்து ராசியில் உள்ள சுக்கரன் செவ்வாயை பார்ப்பதால் சிம்ம ராசி ஆண்கள் பெண்களிடம் வாயை கொடுக்க வேண்டாம் பதிலடி பெரும் அளவில் வரும் என்பதால் கவனமுடன் இருப்பது நல்லது சிலருக்கு வீடு வாகனம் தாயார் போன்ற அமைப்புகளில் நல்ல பலன்கள் நடக்கும் இளைஞர்களுக்கு வேலை உறுதியாகும் கணிதம் அக்கவுண்ட் மென்பொருள் துறையினர்கள் மேன்மை அடைவார்கள் சிறிய விஷயங்களால் பிரிந்தவர்கள் அதை மறந்து ஒன்று கூடுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் பாராட்டு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களே கன்னிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதோடு வார இறுதியில் பரிவர்த்தனை நிலையிலும் இருக்கிறார் இது ராசிக்கு கஷ்டங்கள் இல்லாத வாரம் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் பேச்சாளர்கள் மார்க்கெட்டிங் துறையினர் கவுன்சிலிங் செய்பவர்கள் போன்றவர்களுக்கு இது நல்ல நேரம் புதிய வீடு கட்டுவதற்கோ பெருநகரங்களில் இருப்பவர்கள் சொந்தமாக பிளாட் வாங்கவோ உண்டான ஆரம்பங்கள் இப்போது உண்டு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பதவிகள் தேடி வரும் கலைஞர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு அதிர்ஷ்டமான காலகட்டம் என்பதால் மனதில் நினைத்திருந்த முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்தலாம் வயதானவர்கள் உடல் நலத்தில் அக்கறை வைக்க வேண்டும் பதினைந்து பதினாறு ஆகிய நாட்களின் பணம் வரும் பத்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி முதல் பதிமூணாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தெட்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் புதிய முயற்சிகள் எதை துவங்க வேண்டாம் மேற்கண்ட தினங்களின் அறிமுகமாகும் நண்பர்கள் பின்னாட்களின் தொந்தரவுகளை கொடுப்பவர்களாக மாறுவார்கள் என்பதால் எதிலும் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் துலாம் துலாம் ராசிக்காரர்களே துலாம் ராசிக்கு குழப்பங்களுடன் ஆரம்பிக்கும் வாரம் இது ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார் அதே நேரத்தில் தொழிலை குறிக்கும் சந்திரன் தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் பரிவர்த்தனை நிலையில் உள்ளதால் வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளின் நல்லவைகள் சிலருக்கு எப்படி வருமானம் வந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத மறைமுக வகை லாபங்கள் உண்டு இன்னும் சிலருக்கு இஸ்லாமிய கிறிஸ்துவ நண்பர்கள் மூலமாக வருமானங்கள் வரும் சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் தூக்கலாக இருக்கும் வெளிநாடு யோகம் உண்டு வீட்டிற்காக ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள் சுய தொழில் செய்பவர்கள் வளம் பெறுவார்கள் அலுவலகங்களின் நற்பெயர் இருக்கும் பத்து பதினொன்று ஆகிய நாட்களின் பணம் வரும் பதிமூன்றாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி எட்டு மணி முதல் பதினைந்தாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் மேற்கண்ட தினங்களின் புதிய முயற்சிகள் எதையும் துவங்காமல் இருப்பது நல்லது இந்த நாட்களின் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் என்பதால் வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே வருமானத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் என்ற பழமொழியை இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சுக்கரனோடு இணைந்து பிறகு மங்கள யோகா அமைப்பில் ராசியை பார்க்கும் நிலையில் இருப்பதால் நல்லவை நடக்கும் இந்த வாரம் பெண்களால் லாபம் இருக்கும் அம்மாவின் ஆசீர்வாதம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையும் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத லாபம் உண்டு நல்ல வாகனம் அமையும் வாகன மாற்றம் செய்வீர்கள் புனித தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் ஷீரடி மந்திராலயம் போன்ற இன்றும் மகான்கள் வாழ்ந்து நம்மை ஆசிர்வதிக்கும் இடங்களுக்கு சென்று வருவீர்கள் இளைஞர்கள் பெங்களூர் ஐதராபாத் பயணிப்பீர்கள் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்களின் பணம் வரும் பதினைந்தாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி இரண்டு மணி முதல் பதினேழாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஒன்று மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் இந்த நாட்களின் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகள் ஆரம்பங்கள் எதையும் மேற்கண்ட நாட்களில் செய்ய வேண்டாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களே தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பு பலனாக ஆறு குடைய சுக்கரன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து சனி செவ்வாய் தொடர்பு பெறுவதால் பெண்கள் மூலமான மன வருத்தங்களும் செலவுகளும் உள்ள வாரம் இது அது சுப செலவா அல்லது வீண் செலவா என்பது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பை பொறுத்தது பொதுவாக இது நல்ல பலன்கள் நடக்கும் வாரம்தான் சிலருக்கு தொழில் வேலை அமைப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் நடக்கும் கடை வைத்திருப்பவர்களுக்கு வியாபாரம் குறையும் என்றாலும் லாபம் இருக்கும் வருமானத்தில் எந்தவித குறைவும் இருக்காது புதியதாக எந்த சிக்கல்களும் வராது சிலர் ஆன்மீக விஷயங்களின் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள் சிலருக்கு திருத்தலங்களுக்கு செல்லும் பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அது கை கொடுக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் மிகுந்த நல்ல மாற்றங்களை உணர்வார்கள் ராசியை குரு பார்ப்பதால் தடைகள் அனைத்தையும் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள் கலைஞர்கள் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் மிகவும் நல்ல சந்தர்ப்பங்களை அடைவீர்கள் பொதுவில் மிக நல்ல வாரம் இது மகரம் மகர ராசிக்காரர்களே வாரம் முழுவதும் ராசிநாதன் சனி சுக்கிரனின் பார்வையினால் சுபத்துவமாக இருப்பதால் மகர ராசிக்காரர்களின் பண கஷ்டங்கள் தீரும் வாரம் அது சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமைவதற்கான ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் இருக்கும் சிலருக்கு சிந்தனை முழுவதும் சொந்த வீட்டைப் பற்றியே சுற்றி சுற்றி வரும் அம்மாவை விட்டு பிரிந்து இருப்பவர்கள் அவரை நீரில் சென்று பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்று வருவது இன்னும் சிறப்புகளை சேர்க்கும் பெண்கள் விஷயத்தில் நன் நடக்கும் பெண்கள் உதவுவார்கள் கணவன் மனைவிக்குள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேக விதையை எட்டில் உள்ள செவ்வாய் ராகு விதைப்பார் என்பதால் மூன்றாம் நபர் சொல்வதை நம்பாமல் இருப்பது நல்லது எனக்கு தெரியாமல் அக்கா தங்கைகளுக்கு செய்கிறாரோ என்ற சந்தேகம் மனைவிக்கும் எனக்கு தெரியாமல் தன் குடும்பத்திற்கு செய்கிறாளோ என்று கணவனுக்கும் நினைக்க தோன்றும் சந்தேக வேலைகளை சுக்கரனோடு சேர்ந்த செவ்வாய் செய்வார் என்பதால் எண்ணங்களிலும் பேச்சிலும் நிதானம் இந்த வார தேவைப்படும் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது கும்பம் கும்பராசிக்காரர்களே கும்பநாதன் சனி ராசியில் ஜென்ம சனி அமைப்பில் இருந்தாலும் ராசியை சுக்கிரன் பார்த்து கொண்டிருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு அனைத்தும் நன்மைதான் அதே நேரத்தில் சுக்கிரன் செவ்வாயோடு உள்ளதால் ஆண்களுக்கு பெண்கள் விஷயத்தில் செலவுகளும் மன வருத்தங்களும் இருக்கும் பெண்களுக்கு அபாரமான நன்மைகள் உண்டு இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாத கணவர் இனிமேல் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மனம் போல் நடந்து கொள்ள ஆரம்பிப்பார் ஊடகத் துறையில் இருப்பவர்கள் கலைஞர்கள் உள்ளிட்டவர்களுக்கு இது நல்ல வாரம் கணினி துறையினர் நல்ல திருப்பங்களை காண்பீர்கள் வேலை செய்யும் இடங்களின் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அந்தஸ்து உயரும் பத்திரிகை துறையினருக்கு இது நல்ல வாரம் சிலருக்கு ஆலய திருப்பணிகள் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் சுபகாரியங்களுக்கான முன்னோட்டம் இருக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் மனைவி வழியில் அனுகூலம் இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பாகப் பிரிவினைகள் முடிந்து உங்கள் பங்காக ஒரு நல்ல தொகையோ சொத்துக்களோ கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களே மீன ராசிக்காரர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளின் மூலம் நல்ல பலன்களும் பொருளாதார லாபங்களும் கிடைக்கும் வாரம் இது சுக்கிரனும் செவ்வாயும் ஆறாம் வீட்டில் இணைந்திருப்பது பெண்களினால் வீண் செலவுகளை தரும் என்பதால் பாக்கெட்டில் இருந்து பணம் எடுக்கும்போது யோசிப்பது நல்லது உங்களின் சிலருக்கு எதிர்கால முன்னேற்றத்திற்கான மாற்றங்கள் நடைபெறும் குறிப்பிட்ட சிலருக்கு அடிப்படை அமைப்புகளின் மாற்றங்கள் இருக்கும் தொழில் இடமாற்றம் தொழில் மாற்றம் போன்றவைகள் நடக்கலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்களின் வேலை செய்பவர்களுக்கு உயர்வுகள் இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் வேலைக்காரர்களை நம்ப வேண்டும் வேலைக்காரர்கள் திருடுவது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது விவசாயிகளுக்கும் கிராமப்புறத்தில் உள்ள சிறு தொழில் புரிபவர்களுக்கும் சுமாரான பலன்கள் தான் நடக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் சிலர் வெளிநாடு போவீர்கள் இரண்டாம் இடம் வலுவாக உள்ளதால் பேச்சின் மூலம் வாழ்க்கை நடத்தும் மீனராசிக்காரர்கள் நன்மைகளை அடைவார்கள்